வீடியோவே எனக்கு ஒரு எஸ்ட் த்ரீ இந்தியாஸ் நம்பர் ஒன் ரம்மி கேமிங் ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி 45 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க. வணக்கம் மக்கள்ஸ், வெல்கம் டு இது YV Love. YV Love-ஓட எல்லா எபிசோடுக்குமே வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக சப்போர்ட் பண்ணீங்க. உங்களோட ஆக்டர்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபேவரேட்டான விஷயங்கள், அவங்கள பற்றின தெரியாத விஷயங்கள் அப்படின்னு அவங்களோட லைஃப் ஹிஸ்ட்ரியை ஒரு வித்தியாசமாக சொல்லக்கூடிய கான்செப்ட் தான் வந்து YV Love. ஸோ நீங்கள் வந்து சூப்பர் ஸ்டார், உலக நாயகன், தளபதி, உங்கள் நாலு பேருக்குமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அண்ட் நீங்கள் எல்லாருமே வந்து பெரிய லெவலில் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நிறையா ஃபேன்ஸ் வந்து எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் ஒரு ஆக்டர் பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ அவரை பற்றி தான் வந்து இந்த YV Love-ஓட இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வேற யாரும் இல்ல, நம்ம சூர்யா அண்ணா தான். சோ சூர்யா அண்ணா அப்படினு எடுத்துக்கிட்டாலே பாத்தீங்கன்னா, சூர்யா சார் வந்து அவர் வேற லெவல் அழகு, செம ஹேண்டம். இந்த வயசு ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேட்டகரியில வந்து சூர்யா சார் வந்து சொல்லலாம். ஏன்னா அவ்வளவு வயசானாலும் அவருக்கு வயசான மாதிரியே தெரியாதுங்க. அவ்வளவு எங்க இருப்பாரு, செம ஸ்டைலிஸ், செம பிசிக், என்ன வேணா சொல்லலாம் அவர. அந்த மாதிரி ஒரு ஹீரோ எலிமெண்ட் தான் வந்து சூர்யா சார். சோ அவரை பத்தி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம். வெல்கம் டு இது YV Love சூர்யா. ஸ்டைலுன்னா ஸ்டைலு தான், நான் தம் அடிச்சா ஸ்டைலு தான், ஸ்டைலுன்னா ஸ்டைலு தான், நான் ரம் அடிச்சா ஸ்டைலு தான். தமிழ் சினிமாவில் தன்னோட பயணத்தை வந்து நேருக்கு நேர் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து சூர்யா சார் ஸ்டார்ட் பண்ணார். பட் அவருக்கு வந்துட்டு அந்த படங்களில் வந்து எக்கச்சக்கமான நெகட்டிவ் கமெண்ட்ஸு. ஸோ ஸ்டார்டிங்கே வந்து ஒரு பெரிய ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய, ஒரு பெரிய ஆக்டரோட ஃபேமிலியிலேருந்து வரக்கூடிய ஒரு பையன் வந்து சினிமாவில் வந்து வராரு. ஆனால் அவருக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான விமர்சனங்கள், யாருப்பா இந்த பையன், அந்த பையனுக்கு நடிக்க வரல, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி காட்டணும்னு தெரில, ஒரு டைலாக் டெலிவரி தெரில, ஒரு ஹீரோ மாதிரி நடக்க வரல அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான விமர்சனங்கள். ஏன் ரீசெண்டாக நடந்த காப்பான் படத்தோட ஆடியோ லான்ச்சில் கூட நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இந்த பையன் நடித்த படம், சூர்யா அப்போ நடித்த படத்தை வந்து நான் பார்த்தப்போ எனக்கே தோணுச்சு, யாருப்பா அந்த பையன், அந்த பையனுக்கு வந்து சரியாக நடிக்க வரல, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இல்லை, ஒரு ஹீரோ மாதிரி ஒரு நடந்து போக தெரில, ஒரு க்ளோஸ் ஷாட்டில் கூட அந்த பையனுக்கு ரியாக்ஷன் கொடுக்க தெரில அப்படின்ற மாதிரி அவரோட ஒப்பீனியன் எல்லாம் அவர் வந்து சொல்லியிருந்தார். பட் சூர்யா சார் வந்து இந்த எல்லா நெகட்டிவ் கமெண்ட்ஸையும் தாண்டி இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருக்கார் அப்படின்னா, அவர் லைஃப்பில் அவர் வந்து சந்தித்த நெகட்டிவ்ஸ் எல்லாத்தையும் வந்து எக்கச்சக்கமான பாசிட்டிவ்ஸாக அவர் வந்து கன்வே பண்ணியிருக்கார். அண்ட் இந்த நெகட்டிவ் விமர்சனங்களாக தாண்டினதுக்கப்புறம் அவர் மறுபடியும் வந்து படங்கள் நடிக்கிறார். போகலாம் கேட்டுப்பார், அப்புறம் வந்துட்டு உயிரிலே கலந்து, அண்ட் நம்ம தளபதி கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற படம்லாம் வந்து நடிச்சிருந்தார். பட் என்ன தான் இந்த படங்கள்லாம் அவர் நடிச்சிருந்தாலும் ஒரு ஹீரோக்கான அங்கீகாரம் வந்து அவருக்கு கிடைக்கல. நிறைய இடத்துல வந்து அவரை ரெக்கக்னைஸ் பண்ணலை. ஒரு சில ஃபங்க்ஷன்ஸ், ஒரு சில சக்ஸஸ் மீட், இந்த இதில் விஷயங்கள்லாம் வந்து சூர்யா சார் அப்போ வந்து அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணலை. பட் இந்த தடைகள் எல்லாத்தையும், இந்த சுமைகள் எல்லாத்தையும் தாண்டி அவரோட சினிமா லைஃப் வந்து அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் வந்து எக்கச்சக்கம். ஒரு பாறை வந்து ஒரு சிலையாக மாறணும்னா ஒரு சிற்பியோட உழைப்பு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த மாதிரி சூர்யா சார் அப்படின்ற ஒரு ஆக்டர் வந்து உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தவர் வந்து நம்ம பாலா சார் தான் சொல்லணும். ஏன்னா அவர் வந்து அவர் கூட சேர்ந்து இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் சேர்த்து அவர் ரிப்ளையாக இந்தா அப்படின்னு சொல்கிற மாதிரி கொடுத்த படம் தான் வந்து நந்தா அப்படின்ற ஒரு படம். இந்த நந்தா படத்துக்கு வந்து சூர்யா சாரோட டெடிக்கேஷன் வந்து வேற லெவல். அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கலரான பையன் தான், பட் வந்து இந்த படத்துக்காக ஸ்கின் டோன் மாறணுன்றக்காக மொட்டை மாடியில் வந்து வெயிலில் வந்து படுத்திருக்குது. அப்புறம் வந்துட்டு அவரோட இந்த உதடு, அவர் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட்டே கிடையாது, பட் இந்த படத்துக்கு வந்து உதட்டெல்லாம் கருப்பாக கட்டணும், அந்த ஸ்மோக்கிங் சீன்ஸ்லாம் இருந்ததுனால அவர் வந்து ஸ்மோக்கிங் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை வந்து அவருக்குள்ளே வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார். ஸோ இந்த மாதிரி நிறைய டெடிக்கேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படம் வந்து ஒரு நல்ல வெற்றி. சூர்யா சாரோட கரியர்லேயே வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது. சூர்யாக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ண படம் வந்து நந்தா தான். அண்ட் அதுக்கப்புறமா வந்து மௌனம் பேசியதே இந்த படம் மூலமாக அவர் வந்து கண்ணிலேயே பேசி தமிழ்நாட்டு பெண்கள் மனசு எல்லாத்தையும் வந்து அவர் கவர்ந்துட்டார். அண்ட் பெண்கள் மனசை மட்டும்தான் கவர்ந்தாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை காக்க காக்கா அப்படின்னு ஒரு கம்பீரமான படம் போலீஸ் கேரக்டர் எடுத்து நம்ம கௌதம் மேனன் சாரோட டேரக்ஷனில் வந்து சூர்யா நடிச்சு அவரோட கரியரில் இன்னொரு மைல் ஸ்டோன் ரீச் ஆகக்கூடிய படம். இந்த படம் நடிச்சு நிறைய யங்ஸ்டர்ஸோட இன்ஸ்பிரேஷன், நிறைய யங்ஸ்டர்ஸோட கவனத்தை வந்து சூர்யா சார் ஈர்த்திருந்தார். பிதாமகன், பேரழகன், ஆயுத எழுத்து, அப்புறம் மாயாவி, இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் வந்து கேரக்டர்ஸ் வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த கேரக்டர்ஸே வந்து ஃபுல் கதையை பேசும், அந்த மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ரோல்ஸ் எல்லாம் வந்து சூர்யா சார் எடுத்திருந்தார். இந்த படங்கள் ஒவ்வொரு ஜானல் ஒன்றில் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருப்பாங்க, ஒன்றில் வந்து ஒரு சிட்டி பாய், ஒன்றில் வந்து ஒரு கிராமம், ஒரு குக்கிராமத்தில் இருக்கக்கூடிய பையன், இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான கேரக்டர்ஸ், கெட்டப்ஸ், இதெல்லாம் வந்து சூப்பராக ஒரு சேலஞ்சிங்கான ரோல்ஸை வந்து தன்னோட நடிப்பில் வந்து செமையாக நடிச்சிருந்த சூர்யா சார். அண்ட் அதை தொடர்ந்து வந்து கஜினி படம், இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு டிசார்டர் இருக்கக்கூடிய ஒரு ஹியூமன் தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹீரோ ரோலையும் எடுத்து அவர் ஒரு மாஸ் ஹீரோவாகவே மாறின படம் தான் வந்து கஜினி. கண்டினியூஸாக வந்து ஒரு மாதிரி கேரக்டர் ரோல்ஸ், ஒரு மாதிரி வித்தியாசமான சேலஞ்சிங்கான கேரக்டர்ஸ்லாம் பண்ண சூர்யா சார் வந்து மறுபடியும் வந்து லவ்வுக்கு ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாரு, ஜில்லுன்னு ஒரு காதல் அப்படின்ற படம். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஒரு லவ் வந்து அந்தளவுக்கு பொலியும். சூர்யா வந்து லவ்வர் பாய், சாக்லேட் பாய் அப்படின்னு பொண்ணுங்களாம் வந்து செம பைத்தியமாக க்ரஷ்ஷாக சுற்றிட்டு இருந்த காலம். ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாசான படம் வேலு அப்படின்ற படம். வேலு படத்தில் வந்து வீரநடை போட்ட நம்ம சூர்யா சார் வந்து அப்படியே நான் ஓகே அடித்தா ஒட்டரட்டு வெயிட்டுவே அப்படின்ற மாதிரி ஒரு படம் நடிச்சிருந்தார். அவரோட கரியர்லேயே வந்து செம மாசான மூவி சிங்கம் 1. இந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் வந்து சூர்யாவுக்கு வேற லெவல் ஹிட்டு கொடுத்து, அண்ட் இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய படம் தான் வந்து சிங்கம் படம்.
ஏழாம் அறிவு அப்படின்ற ஒரு படத்துல வந்து வரலாறு பேசி நடிப்பிலேயே ஒரு மாற்றானியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்த காலத்துல வந்து கொஞ்சம் சரிவுகளை சந்திச்சாலும் எத்தனை முறை கீழே விழுந்தாலும் இவன் யாருக்கும் மஞ்சான் அப்படின்னு திரும்ப எழுந்திரிச்சு சூரரை போற்றுவேன் அப்படின்னு சொல்லி வெற்றியை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காரு நம்ம சூர்யா சார். சினிமா அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி சூர்யா சார் அப்படின்ற ஒரு நல்ல மனிதனுக்காகவே வந்து இங்கே எக்கச்சக்கமான பேர் ஃபேன்ஸ் அண்ட் ஃபேன் பாயா இல்லைனா கூட சூர்யா வந்து இங்கே பல யங்ஸ்டர்ஸோட இன்ஸ்பிரேஷன் தான் சொல்லணும். அதுக்கு முக்கிய காரணம் வந்து அகரம் ஃபவுண்டேஷன். அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக அவர் வந்து எக்கச்சக்கமான குழந்தைகளை வந்து படிக்க வைக்கிறார். இன்னைக்கு நாட்டில் வந்து நிறைய டாக்டர்ஸ் இன்ஜினியர்ஸ் லாயர்ஸ்னு இப்படி எக்கச்சக்கமான ஒரு சமுதாய மாற்றத்துக்கே வந்து சூர்யா அப்படின்ற ஒரு மனிதன் வந்து காரணம். ஸோ இந்த ஒரு நல்ல மனசு இந்த ஒரு நல்ல மனிதனுக்காகவே வந்து இங்கே எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட ரீசனுக்காக தான் வி லவ் சூர்யா. நெட்டிவி ஃபார் யூவோட இன்னொரு பக்கம் தான் வந்து சில்லாக்கி டுமா அப்படின்ற ஒரு சேனல். இது வந்து ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லான நிறைய காமெடி கண்டென்ட் வீடியோலாம் வந்து நாங்கள் இறக்கியிருந்தோம். ஸோ ஒரு கேப்புக்கு அப்புறமா வந்து நாங்கள் மறுபடியும் இப்போ வேர்ஷன் டூன்ற மாதிரி நாங்கள் திரும்ப அதை ஸ்டார்ட் பண்ணுறோம். உங்களுக்கு டேரக்ஷன் இல்லை ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் வந்து வேறு லெவலில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இதை நோக்கி பேஷனேட்டடாக இருக்கும் அப்படின்னு இருந்தீங்கன்னா உங்களோட ரெசியூமை கீழே இருக்க எங்களோட ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். அண்ட் ஒய்வி லவோட நெக்ஸ்ட் எபிசோடில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எனக்கு ஒரு S3 இந்தியாஸ் நம்பர் 1 ரம்மி கேமிங் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி 45 லட்சம் வரைக்கும் சம்பாதிங்க.